பார்வையாளருக்கு இப்போது யுவராஜ் வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். என்ன பேசுறேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு சாண்ட் டிஎன் சாண்ட் அலுவலகத்துக்கு முன்பாக தான் நான் இருக்கிறேன். அங்கேருந்து தான் பேசுகிறேன். நம்மளுக்கு தொடர்ந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து மணல் விடலை. இப்போ பார்த்திங்கன்னா 3 மாதம் மேலே ஆகுது, 146 நாள் ஆகுது. இன்றைய தினம் வந்து அந்த ஆஃபீஸே வெக்கேட் பண்ணி தமிழ்நாடு நீர்வள ஆதாரம் கனிம வளன்னு போட்டிருக்காங்க. கனிம வளம் ஒழுங்குமுறை அப்படின்னு போட்டு வேறு துறை அந்த இடத்துல வந்திருக்கு. எனக்கு என்னென்னா, நான் எனக்கு என்ன கேள்வினா, டிஎன்சில் நம்மளுடைய பணம் லட்சக்கணக்கான ரூபாய் அங்கே இருக்குது. நிறைய பேர் லோடு எடுக்காது, வண்டி ரிப்பேர் ஆகுது, நிறைய பேருக்கு பணம் ரிட்டர்ன் வராது, இது மாதிரி நிறைய பணம் இருக்குது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கொள்வாங்க, யார் பொறுப்பேற்றுவாங்க, யார் இப்போ மணல் விடுவாங்க, என்ன நடைபெறுது? சரி, மண்ணு விடுறது அரசு கூட போராட போகிறோம், கேட்க போகிறோம். ஆனால் டிஎன் சாண்ட் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரூபாய்கள் இவ்வளோ லாரி ஓனருடைய பணம் எப்படி கிடைக்கும்? ஆகவே இந்த வீடியோ வந்து அந்த டிஎன் சாண்டு ரீச் ஆகுதோ இல்லையோ அந்த அதிகாரிகளுக்கு ரீச் ஆகணும். அவர்களுக்கு வந்து எங்களுடைய பணத்தை லாரி நம்பரு ஃபோன் நம்பரோட உங்ககிட்ட எங்களுடைய அந்த ஃபோன் நம்பரில் கால் பண்ணி மெசேஜ் கொடுத்து அந்த லாரி ஓனருடைய பணம் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அடுத்த வாரம் மணல் கேட்டு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறோம். அதில் இந்த டிஎன் சாண்ட் உடைய நிலைமையை பற்றி சொல்லுவோம். எவ்வளோ பணம் இந்த மணல் மூலம் அரசுக்கு வந்திருக்கணும், ஏன் வரலை, ஏன் இந்த துறை சரியாக செயல்படலை, இப்பொழுது மணல் எப்படி செயல்பட வேண்டும் என்றதை பற்றி நான் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தும்.